அண்ணா சுக்கு காப்பி. அங்கே வேமா. கம்யூனிசம் அண்ணா. கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில் புரியா மாதிரி சொல்லு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நம்மளோட சேனலோட பேரை வந்து நம்ம ஸ்லைட்டாக மாற்றியிருக்கோம். இகான்ஃபினிட்டி அப்படிங்கிற பெரிய பிராண்டு கீழே வந்து சேனல் நேம் வந்து இட்லி நாமிக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசி ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய அடுத்த இட்லி வந்து நம்மளோட இது கிடையாது. இதுதான் வந்து அடிப்படை கம்யூனிசம். இதை வந்து நம்மளுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து படத்தில் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களுக்காக வந்து ஃபைனான்ஸ் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸும் நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நிறைய புது கண்டென்ட்டும் வரப்போகுது. இந்த சேனலுடைய கண்டென்ட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ நான் போடுற கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில் நம்ம போய் பேங்க்கில் போய் ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு எஜுகேஷன் லோனோ எடுக்கிறோம், வெஹிக்கிள் லோன் எடுக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்னது, உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்னது. சரி, முதல்ல இந்த கிரெடிட் ஸ்கோரும் சிபில் ஸ்கோருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா நிறைய பேர் வந்து இது ரெண்டும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேறு வேறையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும், நீங்கள் எப்படி ஒரு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கார்டு இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஸ்கோர் கார்டு வச்சு தான் வந்து நீங்கள் ஒரு எந்த யூனிவர்சிட்டியில் எந்த ரேங்கிங் உள்ள யூனிவர்சிட்டி நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது உங்களால் ஓரளவு டிசைட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கோர் கார்டும் கூட. கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களோட ஜென்ரல் ஃபைனான்ஷியல், உங்களுடைய நீங்கள் கடன் எந்த அளவு ஒழுங்காக பே பண்ணுவீங்க அப்படின்னுங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஸ்கோர் கார்டு தான். ஸோ அது மட்டும் வச்சே வந்து யாரும் உங்களுக்கு லோன் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக கடன் மற்றும் ஃபேவரபிள் டேர்ம்ஸ்லேயும் உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோர் ஆனது எந்த எந்த டிஜிட்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரீ சிம்பிளான த்ரீ டிஜிட், இது கிட்டத்தட்ட 300-850 இந்த ஸ்கோர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது இதோடைய எது பெஸ்ட் அப்படி பெஸ்ட் ஸ்கோர், யார் வாங்குறது பெஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா, 580-669 வரைக்கும் இருந்தால் ஓகே, ஃபேரான ஸ்கோர். 670-739 இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஸ்கோர். 740-800 வரைக்கும் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர். ஸோ இந்த லாஸ்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கோர் எதனால் பாதிப்படையுது, எதை பேஸ் பண்ணி, அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஸ்கோரை வச்சுட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியும், இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சிபில் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், அதுதான் வந்து சிபில். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிரான்ஸ் யூனியன். கிரெடிட் ஸ்கோருக்கும் சிபில் ஸ்கோருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா, கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரிக்கான டேர்ம், சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஏஜென்சி, இந்த சென்ட்ரல் பியூரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்க ஒரு அல்காரிதமில் வரக்கூடிய ஸ்கோர் சிபில் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. அதுக்கான அத்தென்டிசிட்டி என்னென்னா, அந்த பர்டிகுலர் ஏஜென்சி வந்து ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க, அவங்க கொடுக்குற மெத்தடில் வந்து கொடுக்கறது வந்து சிபில் ஸ்கோர். அது ரொம்பவே பாப்புலரான ஸ்கோர் அவங்களுக்குலாம். ஸோ அதுதான் வந்து சிபில் ஸ்கோர். இது ரெண்டுத்துக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஜென்ரிக்கான நேம் வந்து கிரெடிட் ஸ்கோர். அதே வந்து சிபில் அப்படிங்கிற ஏஜென்சி உங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோரை கிரியேட் பண்ணி தராங்க அப்படின்னா அது வந்து சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் அதுக்கான வித்தியாசம். இதையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த இது எந்த ஸ்கோராக இருந்தாலும் அவங்க எப்படி அதை எதை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எந்தளவு கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடனே வாங்கினதில்லை, நான் என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை, நான் இது வரைக்கும் லோன் எடுத்ததில்லை, இருந்தாலும் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் எனக்கு கிரெடிட் ஸ்கோரும் இல்லை, நில்லுன்னு வருது, எங்கேயுமே பார்க்க முடியல, ஏன்னா என்னால் திரும்ப கடன் வாங்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் அந்த மேட்டர். என்னன்னா, நீங்கள் வந்து கடனே வாங்கலை அப்படின்னா நீங்கள் எந்த அளவு கரெக்டாக கடனை திருப்பி கொடுப்பீங்கன்னு பேங்க்ஸால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அது அந்த கால்குலேட் பண்ணுற அல்காரதமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒருவாட்டி கடன் வாங்கி அதை கரெக்டாக ரீபே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போனா நீங்கள் அதுக்கு முதல்ல கடன் வாங்கியிருக்கணும், அப்போ தானே தெரியும் நீங்கள் கடன் திருப்பி தருவீங்களா மாட்டீங்களான்னு. ஸோ அதனால் கடன் வாங்காதவங்களுக்கு தான் ஸ்கோரே கிடையாது மோஸ்ட்டாக.
கடன் வாங்கியிருந்தாதான் உங்களுக்கு ஸ்கோரே ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்கள் இல்லைன்னா ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கணும், இல்லை நீங்கள் கோல்டு வந்து விற்றுருக்கணும், அது கோல்டு அடமானம் வச்சுருக்கணும் பேங்க்ஸில். இந்த மாதிரி எதனால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்கோரே ஜெனரேட் ஆகும். உங்களுடைய பேன் கார்டையும் பேங்க்கையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களோட ஸ்கோர் ஜெனரேட் ஆகும். இதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, முக்கியமான பெனிஃபிட் நான் முதல்ல சொன்னது தான், உங்களால் சுலபமாக லோன் வாங்க முடியும். ஆக்சுவலி லோன் வாங்குறது மட்டும் இல்லை, அது உங்களோட ஃபேவரபிள் டேர்ம்ஸில், அதாவது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களால் வந்து லோன் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் வந்து லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களால் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கோரை வச்சு உங்களால் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரீபே பண்ணுறதுக்கான, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு ஸ்கோர் அது நல்லா இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணும். இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இதனால் வரக்கூடிய மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் நீங்கள் வந்து கிரெடிட் வர்த்தி கஸ்டமராக ஒரு பேங்க்குக்கு ஆயிடுவீங்க. ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது. இது வந்து லாங் டேர்ம்லையும் உங்களுக்கு நல்ல உதவியாக தான் இருக்கும். சரி, இந்த ஸ்கோரை வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு பில்ஸை வந்து ரெகுலராக பே பண்ணணும். உங்களோட மினிமம் அமௌண்ட் டியூ இல்லை டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து 3 மந்த்ஸ்க்கு 4 மந்த்ஸ்க்கு ரெகுலராக பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கோர் வந்து அப்பவும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா எப்பவுமே அது கொஞ்சம் டைம் லேக் இருக்கும். நீங்கள் இமீடியட்டாக உங்களால் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையும் இருக்குது, நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன் ஆனால் இன்னும் ஸ்கோர் ஜெனரேட் ஆகலைன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தப்பறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் தெரிஞ்சிடும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை வச்சுட்டு உங்களால் ஜென்ரலாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ப்ரீ அப்ரூவல் லோன்ஸ் கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் கடன் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. உங்களுக்கு இல்லை எனக்கு கிரெடிட்லாம் தேவையில்லை, எனக்கு லோன்லாம் தேவையில்லை, நான் அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு நான் லோனே எடுக்க போகிறதில்ல, எனக்கு அந்த தேவையே இருக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கோரை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் லோன் எடுக்க போகிறதில்ல, இல்லைனா உங்களுக்கு பொதுவான இந்த எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை பற்றி யோசிக்க தேவையில்லை. பட் அதர்வைஸ் ஆல்சோ உங்களுக்கு அந்த டைமில் கூட உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஷார்ட்கட் வழிகள் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3-4 ஏஜென்சிஸ் தான் இந்த ஸ்கோரிங் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி சிபில் அவங்க பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து ஈக்விஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு ஏஜென்சி. இவங்களும் வந்து உங்கள் கிரெடிட் வர்த் உங்களுடைய இண்டிவிஜுவல்ஸோட ஸ்கோரை வந்து ஒரு வேற ஒரு அல்காரிதம் வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு ஏஜென்சி. அடுத்து வந்து சிஆர்ஐஎஃப் ஹை மார்க்ஸ், இவங்க வந்து 4வது ஏஜென்சி. ஸோ இந்த 4 ஏஜென்சி தான் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து நம்மளுடைய ஸ்கோரை ஜெனரேட் பண்ணக்கூடிய வங்கி ஏஜென்சிஸாக இருக்காங்க. இது சரி, இப்போ நான் என்னோடய ஸ்கோர் எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். சிபில் ஸ்கோரை நீங்கள் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடென்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணிட்டீங்க, முதல்ல அதுக்கு நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கணும், அதெல்லாம் லிங்க் பண்ணியிருக்கணும், முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது ரெகுலராக செக் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேக் இருக்கும், ஆனால் உங்களால் செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கிரெட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன் இல்லைன்னா ஈக்விஃபேக்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய கால்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான ஸ்கோர் மேபி ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒரே ஸ்கோர் வராது. ஈக்விஃபேக்ஸில் வர கால்குலேஷனும் சிபிலில் வர கால்குலேஷனும் ஸோ கிரெடிட் ஸ்கோர் மேபி ஸ்லைட்டாக டிஃபர் ஆகலாம். பட் மோர் ஆர் லெஸ் ஒரு ஒரு சில பேங்க்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த பேங்க்ல இருக்கீங்களோ அவங்க எந்த ஸ்கோர் வந்து செக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்க்கு 1 வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் எந்த அளவு உங்களால் ஃபேவரபுளாக லோன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்த வீடியோ. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து பணம் சம்மந்தப்பட்ட மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சீரீஸ் வந்து நிறைய போட போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எனக்கு நிச்சயம் தேவை. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கு
யாருக்கெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட அறிவுரை தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் எந்த மாதிரியான எங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்டு ஏற்படுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் மற்றும் ரீல்ஸ் வந்து உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.